அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. நாளை ஜூன் 3ஆம் தேதி வெளியாக உள்ள விக்ரம் திரைப்படத்தை பற்றிய சில தகவல்களை இந்த பதிவில் காணலாம். சொல்லு ராஜா. ஐயோ மாட்டேன் சொல்லாம சொல்லுப்பா. நடிகர் கமலஹாசன் ரசிகர்களோடு ரசிகராக விக்ரம் படத்தின் முதல் காட்சியை பார்க்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் கமல், விஜய் சேதுபதி, பகத் வாசில், சிவானி நாராயணன், மைனா நந்தினி, நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாஸ் ஜெயராம் ஆகியோர் நடித்துள்ளனர். உலகநாயகன் நடிப்பில் 2018ஆம் ஆண்டில் வெளியான விஸ்வரூபம் 2 திரைப்படத்திற்கு பிறகு 3 ஆண்டு கழித்து வெளியாக இருக்கும் திரைப்படம் விக்ரம். இப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் படம் குறித்து வெளியாகும் ஒவ்வொரு அப்டேட்டும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்து வருகிறது. மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். காடுன்னு ஒன்று இருந்தா சிங்கம், புலி, சிறுத்தை இருக்கும் என்று கமலின் கர்ஜிக்கும் குரலில் ட்ரெய்லர் மிரட்டலாக வெளியாகி இருந்தது. இப்படத்திற்கு விக்ரம் என படத்திற்கு தலைப்பு வைத்ததும் விக்ரம் 2 என பல இலசுகள் 1986ஆம் ஆண்டு வெளியான விக்ரம் படத்தை தேடி தேடி பார்த்து வருகின்றனர். பழைய விக்ரம் படத்திற்கும் இந்த விக்ரம் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் தான் விக்ரம் என பெயர் வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டதாக கூறினார். அது மட்டுமில்லாமல் விக்ரம் படத்திலிருந்து வெளியான பத்தல பத்தல பாடலை கமலே எழுதி பாடியிருந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலின் குரலில் பாடலை கேட்டதில் கமலின் தீவிர ரசிகர்கள் குஷியாகினர். பத்தல பத்தல பாடலில் அரசியல் நெடி இருப்பதாக நிறைய பேர் சர்ச்சையை கிளப்புகிறார்கள். ஆனால் தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருப்பதாக கமல் கூறியிருந்தார். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு. மேலும் விக்ரம் படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்று இணையத்தில் தகவல்கள் வெளியான நிலையில் படம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது. இதில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கடத்தப்பட்ட அரசு அலுவலர் ஒருவரை மீட்கும் பணியில் ஈடுபடுகிறார். இதுதான் விக்ரம் திரைப்படத்தின் கதை என்று கூறப்படுகிறது. இந்த தகவல் தற்போது திரை ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை பெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை வெளியாக உள்ள விக்ரம் படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களோடு ரசிகராக அமர்ந்து பார்க்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை கோயம்பேடு அருகில் இருக்கும் ரோஹிணி திரையரங்கில் அதிகாலை 4 மணி காட்சியை ரசிகர்களோடு இணைந்து கமல் பார்க்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.